எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிஷப ராசியில் பிறந்த நடக்க 2024 அக்டோபர் மாத ராசி பங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, ஏன்னா புது புதுசாக நடக்க காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி, ரிஷப அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன். ரிஷபராசி கால புருஷனுக்கு 2வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசியில் கார்த்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதமும், ரோகிணி முதல் 4 அச்சர பாதங்களையும், மிருகசீரிஷம் முதல் 2 அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷப ராசி. ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்திய முதல் பகுதியில் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அதாவது அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி முதல் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்து ராசியை சுக்கரன் பார்க்கறது சிறப்பு. மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ரொம்ப நாளா மனசுல இருந்த குழப்பங்களுக்கு ஒரு தீர்வு தற்போது கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சுக்கரன் ராசியை பார்க்கும் போது ஒரு நாள் ஒரு புத்துணர்ச்சி கண்டிப்பா உண்டாக்குங்க. உங்களை நீங்கள வந்து புதுசா பார்க்கக்கூடிய ஒரு தன்மையில கண்டிப்பா வந்து சுக்கரன் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அதோட மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், அது மட்டும் இல்லாமல் மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள், போராட்டங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பதில், ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஹெல்த் வைஸாக பார்க்கும்போது இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் 6ஆம் இடத்துல சுக்கரன் இருந்ததுனால கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுத்துருப்பார். அதே மாதிரி தேவையற்ற பிரச்சனைகள் நீங்களாவே போய் சிக்கியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் கடன் சார்ந்த வகையிலும் சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் சில பேருக்கு. ஸோ அத்தகைய நபர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், ஹெல்த் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு க்ரோத் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் மேலே உங்களுக்கு கண்டிப்பாக நம்பிக்கை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனசில் சந்தோஷம் அதிகரிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எதிரிகளால் சில ஏற்றங்கள், சில நன்மைகள் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்க எல்லாரும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ராசிக்குள்ளே இருந்து குரு பகவான் அந்த லாபாதிபதி ராசிக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக வருமானம் நல்லா இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார் சரிங்களா. 7 வந்து சுக்கரன் இருக்கார், அப்போ திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் சரிங்களா. 7ஆம் அதிபதி 3ல நீச்சமா இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது ஒரு மைனஸ் இருந்தாலும் அந்த மைனஸ் பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இங்க பிளஸ் 1 இருக்கு சரிங்களா. அப்போ வந்து பெருசா பயம் கொள்ள தேவையில்லை. அதே மாதிரி வாழ்க்கை துணையோட வழியில சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு. திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரனுக்கு இந்த காலகட்டம் திருமணத்துக்கான நல்ல ஒரு காலகட்டம் வந்துடுச்சு. ஸோ தாராளமா தற்போது திருமணம் செய்யலாம். அதே போல பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த அமைப்புகள் காலதாமதம் ஆயிட்டு இருக்கு, ஒரு தடையாயிட்டு இருக்கு, ஒரு தாமதம் ஆயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு தற்போது அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. ஏன்னா குரு வந்து 5ஆம் இடத்தை பாக்குற, 5ஆம் இடத்துல வந்து புதன் வந்து உச்சமா இருக்காரு இந்த காலகட்டத்தில். அப்போ வந்து 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 5ஆம் இடத்துல உச்சமாக்கும் போது கண்டிப்பா நல்ல ஒரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்தில். குறிப்பாக அரசு மற்றும் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அந்த பதவி உயர்வு, ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் தற்போது தேடி வரும் சரிங்களா. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நாளாக இருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் தற்போது ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்திலோடு நிறைய நேரங்கள் செலவிடுவீங்க, குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க இந்த காலகட்டத்தில். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதி வலுக்கும் போது நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார், ஒரு பண வரவை கொடுப்பார். எதிர்பாராத வகையில் சில தன லாபங்களையும் வந்து இந்த புதனும் சரி சுக்கரனும் சரி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் வந்து நீச்சம் ஆகிறது மட்டும்தான் ஒரு சின்ன குறை, கொஞ்சம் எதுலையுமே ஒரு தடை தாமதங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியை கொடுப்பார் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 12ஆம் அதிபதி 3ல போய் மறையும் போது வீண் செலவுகள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். வீண் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கும், தேவையற்ற விஷயங்களுக்கு செலவு செய்ய மாட்டீங்க, முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே செலவு செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு லாபஸ்தானத்துல ராகு இருக்கார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் ஆசைகள் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் அதிகப்படுத்தும். அதே மாதிரி சுக்கரனும் பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டில் இருக்கார். அப்போ இந்த காலகட்டங்களில் எதிர்பாலனம் சம்பந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். குறிப்பாக திருமணம் ஆனவங்களுக்கு இந்த பதிவு வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் இடத்துல சனி வந்து வக்ரமாக இருக்காருங்க. ராசிக்குள்ள குரு பகவான் வக்ரமாகிறார்.
பத்துல வந்து சனி இருந்துட்டாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பா இருக்கும் சரிங்களா. அதே மாதிரி புதிய பொறுப்புகள் தேடி வருங்க, புதிய பொது பொறுப்புகளால உங்களுக்கு வந்து ஒரு ஒர்க் ப்ரெஷர் கிரியேட் ஆகுறது, கொஞ்சம் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறது, குடும்பத்தோட ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து குறையறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்க அந்த வேலை தேடுறவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதே போல மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க. ஸ்டடீஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் காத்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஐந்தாம் இடத்துல புதன் வந்து எந்த அளவுக்கு வலுக்கிறாரோ அந்த அளவுக்கு அந்த நாலேஜ் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா நிறைய கெயின் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிக்கின்ற ஒரு தன்மை இதை புதன் வந்து கொடுப்பார். மேலும் கடந்த காலங்கள்ல பார்க்கும்போது நாலாம் இடத்துல சூரியன் இருந்தாருங்க, பத்தாம் இடத்துல சனி இருந்தார். அப்போ வேலை தொழில் சார்ந்த அமைப்புகள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்திருக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தடை தாமதங்கள் அப்படின்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா. ஸோ அத்தகைய விஷயங்கள் தற்போது நல்லபடியாக நடந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி இரண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா, அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த அக்டோபர் மாதம் 16 தேதிக்கு பிறகு சூரியனும் சரிங்க புதனும் சரிங்க ஆல்மோஸ்ட் ராசிக்கு 6 போய் மறைவாங்க. ஸோ 5 அதிபதி 6 மறையும் போது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கையாடுறது சிறப்பு. பட் என்ன இருந்தாலும் சுக்கரனுடைய நிலை வந்து சிறப்பாக இருக்கு. இந்த உங்கள் ராசிநாதனுடைய நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல புதன் நல்லா சப்போர்ட் பண்ண வரங்க, செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் நல்லா சப்போர்ட் பண்ண வரங்க உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது நிலைமையில இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு கை இருந்தாலும் இன்னொரு கை சப்போர்ட்டுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நல்ல ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். எதையும் சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இந்த ரெண்டு கிரகங்களும் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில. அதே மாதிரி இந்த காலகட்டம் மாணவர்களுக்கும் சரிங்க, குடும்ப வாழ்க்கைக்கும் சரிங்க, வேலை தொழில் அமைப்புகளுக்கும் சரிங்க ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. அதிர்ஷ்டம் நல்லபடியாக கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த சனி வந்து 10 இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால கண்டிப்பா அது பிளஸ் தான் உங்களை பொறுத்த வரைக்கும். மேலும் புதிதா வேலையிலும் சரிங்க தொழில் அமைப்புகளையும் சரிங்க புதுசா எதையுமே நுடைக்காம இருக்கிறதே போதுன்ற ஒரு மைண்ட் செட்ல நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும். அந்த ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்குங்க வாழ்க்கையில. அதே மாதிரி 7 இடமும் சரிங்க ராசியும் சரிங்க வலுவா இருக்கு இந்த காலகட்டங்கள்ல சரிங்களா. அப்போ ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க எந்த ஒரு விஷயத்துல இறங்கினாலும் அதுல வெற்றி உங்களுக்கு தாங்க. அதுக்கடி சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 9 தேதி காலை விடியற்காலை 4 முதல் அக்டோபர் மாதம் 11 தேதி காலை 11:40 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8 இடத்துல போய் மறைவார் சரிங்களா. இப்போவுமே 8 இடத்துல சந்திரன் போய் மறையும் போது என்ன இருக்குன்னா அந்த மனக்குழப்பங்கள் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளும் சரிங்களா. எந்த ஒரு முடிவும் தெளிவாக எடுக்க முடியாது, எடுத்தாலும் கொஞ்சம் சரியாக வராது. இந்த காலகட்டங்களில் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க சரிங்களா. இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு மனசில் ஒரு குழப்பங்கள் அப்படின்றது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதே மாதிரி வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க கொஞ்சம் அலைச்சல் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் இந்த காலகட்டங்கள். அப்போ இந்த நாட்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க சரிங்களா. அதே மாதிரி ஒரு வேற வழியே இல்லை பண்ணியே ஆகணுன்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து கோயில்களுக்கு போயிட்டு ஒரு முக்கியமாக இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு அதன் பிறகு அந்த விஷயம் தொடங்கும் போது கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடியுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் அதிர்ஷ்டகரமான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டகரமான ஒரு நிறமாக வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.